நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். சங்கீத புத்தகம் 127 சங்கீதம் 1 வசனம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் பெருதா என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, வேதத்தில் வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று கூறும் நம் கர்த்தர் தாமே வானங்களோ கர்த்தருடையவைகள், பூமியையோ அவர் மனுபுத்தருக்கு கொடுத்தார் என்றும் வேதத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நமக்கு கொடுத்த பூமியில் அவர் அவர்களுடைய திறமைக்கும் வலிமைக்கும் தக்கதாக குடியிருப்புகளை கட்டி இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வசனத்தில் கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் பெருதா என்று எழுதப்பட்டதனுடைய பொருள் என்னவென்றால், நாம் உணவை எதற்காக சமைக்கின்றோம்? சாப்பிடுவதற்காக தான், குப்பையில் கொட்டுவதற்கு அல்ல. அதுபோல ஒரு வீடு கட்டப்படுமானால் அதன் நோக்கம் அதற்காக பிரயாசப்பட்டு கட்டினவர்கள் அதில் குடியிருக்க வேண்டும். இல்லை என்றால் கட்டப்பட்டது வீணான காரியம் தானே. அந்த வீடு கட்டப்பட்டதன் நோக்கம் நிறைவேறவில்லை என்றால் அதற்காக பட்ட அத்தனை பிரயாசங்களும் வீண்தான் என்று வேதம் சொல்கிறது. எனவே கர்த்தர் பொறுப்படுத்த ஒரு வீட்டை கட்டும் பொழுது என்ன எதிர்ப்புகள் வந்தாலும் அதை அவர் கட்டுவாரே, ஆனால் அதை பயன்படுத்த வேண்டிய கிருபைகளையும் கர்த்தர் நமக்கு செய்வார். இதை வெளிப்படுத்தும் வகையில் அருகாமையில் நடந்த ஒரு காரியத்தை இந்த நாளிலே உங்களுக்கு சாட்சி சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். இந்த சாட்சியின் மூலம் கர்த்தருடைய வசனம் வெளிப்படுவதாக. இறக்கருமையானவர்களே, ஆரம்ப நாட்களிலே இங்கே மாதவரம் பகுதியிலே வீடு கட்டி நாங்கள் குடி வந்த வேளையிலே அங்கங்கே தூர தூரத்தில் ஒரு ஒரு வீடுகள் இருக்கும். அப்போ தான் புதுசாக இங்கே இந்த காலனி, பேங்க் காலனி ஆரம்பமாகிற ஒரு ஸ்டேஜாக இருந்தது. அப்படி இருக்கும்போது எங்கள் வீட்டிலிருந்து ஒரு 3வது பிளாட் ஒன்று காலியாக இருந்தது. அந்த இடத்துல அதை வாங்கி அதை கட்டும்படியாக ஒரு சகோதரி, அவங்க பெயர் எனக்கு மறந்து போய்விட்டது, அந்த அம்மாவுடைய மகன் பெயர் சசிகுமார், அவங்க அந்த இடத்தை வாங்கினாங்க. வாங்கி கட்ட ஆரம்பித்ததுலேருந்து அவங்க முதல் அப்போ புதுசாக கட்டின வீடு அவங்க வீடு வாங்கும்போது, இடம் வாங்கும் போது கட்டின முதல் வீடு நாங்கள் தான். அப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒரு ஒரு என்ன பண்ணுவாங்க, ரூம் ரூமாக போய் பார்ப்பாங்க. நான் ஒரு நாள் கேட்டேன், என்ன சிஸ்டர் அடிக்கடி வந்து வீட்டை பார்க்குறீங்க அப்படின்னு. இல்லை, எப்படி கட்டியிருக்கிறீங்க, நீங்கள் தான் இப்போ லேட்டஸ்ட்டாக கட்டினவங்க, அதனால் எப்படி கட்டியிருக்கீங்க, என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி, படித்தவங்களா, ஒரு டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்சில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கிறதுனால நம்மளோட ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருந்தேன். இப்படியே பார்த்தா ஒரு நாள் அந்த தெருவில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் நுழைஞ்சு நுழைஞ்சு உங்கள் வெளியே வர தான் நான் பார்த்தேன். அப்போ வழியில் ஒரு நாள் அவங்கள நான் பார்த்துக்கிட்டேன், என்ன சிஸ்டர் எல்லா வீட்டுக்குள்ளுமே நுழைஞ்சு போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுங்க சொன்னாங்க.
இல்லை இல்லை எந்த வீட்டில் எப்படி எப்படி எதை எதை சௌகரியமாக கட்டியிருக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆர்சல் பண்ணி நான் ஒரு புது மாதிரி ஒரு வீடு கட்டணும்னு இருக்கிறேன். அதாவது இந்த ஏரியாலேயே நான் கட்டின வீடு மாதிரி வேறு வீடு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக நான் கட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ தான் சொன்னேன், சிஸ்டர் நம்ம என்ன தான் கட்டினாலும் கூட நமக்கு வேண்டியது தான் இது, நம்ம கட்டணுமே தவிர மற்றவங்க பார்க்கறதுக்காகவே கட்டணும் அப்படின்னு. அதுக்கு தான் நமக்கு குடியிருக்கிறதுக்கு நமக்கு ஒரு நல்ல வீடு கட்ட வேண்டாமா அப்படின்னு சொன்னாங்க. சரி, இவங்க அதிகமாக பிரயாசப்படுறாங்க அப்படின்றத நான் புரிந்து கொண்டு பேசாமல் இருந்துட்டேன். கற்றோடு நான் பயப்படுவதாக பிற்பாடு ஒரு கட்டி முடித்து மேலே ஒரு தளம் போடுறது, அதாவது சுற்றியெல்லாம் செங்கலாகவே இருக்கிறது, அந்த நேரத்தை பண்ணிட்டாங்க. வேகமாக அந்த இடத்துக்கு அவங்க மகனும் குடி வந்துட்டாங்க. அப்போ நான் அந்த மகனை பார்த்து கேட்டேன், என்னப்பா இது கட்டி முடியாத விட்டு கூட குடி வந்துட்டீங்க அப்படின்னா, இல்லை இல்லை ரொம்ப தூரத்துலேருந்து நாங்கள் வந்து கட்டுறது எங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால, நாங்கள் ரெண்டு பேர் தான் நாங்கள் அங்கிள் இருந்ததுனால உள்ளேயே அப்படி ஒரு ஓரமாக நாங்கள் எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அப்படியே பக்கத்துலேயே இருந்து அம்மா அதை பார்த்து பார்த்து கட்டணும்னு சொல்கிறாங்க. பார்த்து கட்டிட்டு அதுக்கப்புறம் போய் பொருளெல்லாம் கொண்டு வந்துடுவோம் அப்படின்னு சொன்னான். சொன்னேன், சரிப்பா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக கட்டுறீங்க போகிறதுக்கு அப்படின்னு சொன்னேன். ஆமாம் ஆமாம் ஆமாம், அது என்னவோ அவளுக்கு ஒரு ஆசை, ஒரே ஒரு தடவை கட்ட போகிறோம் வாழ்க்கையில் வீட்டை, அதை நம்ம பார்த்து பார்த்து கட்டணும்னு சொல்லி கட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னான். சரிப்பா நான் பேசாமல் இருந்துட்டேன். அவங்க குடி வந்து கொஞ்சம் நாளைக்கு ஒரு 3-4 மாதங்கள் ஏறக்குறைய பூசு வேலையெல்லாம் ஆரம்பிக்கிற அந்த வேலை இருக்கிற நேரத்தில் விடியற்காலே அந்த மகன் ஒடியாந்து வெளியே வாசலில் இருக்கிற அந்த கேட்டை வந்து அவன் தட்ட ஆரம்பித்தான். நான் காலையில் எழுந்து வெளியே வந்தீங்கன்னா சசிகுமார் காலையில் வந்திருக்கிறப்பா அப்படின்னு சொன்னேன். கொஞ்சம் தயவுசெய்து ஓடியாங்க அப்படின்னா, சரி பின்னாலே ஒன்று அந்த 3வது பிளாட் தான். அங்கே உள்ளே போனால் அந்த தாயார் ரொம்ப ஒரு மயக்கமான நிலைமையில அப்படியே படுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு உழவு எடுத்த ஸ்ட்ரெயினோ பிரயாசங்களுடைய பலவீனமோ என்னவோ தெரியல, ரொம்ப சோர்ந்து போய் படுத்திருந்தாங்க. சரியின் உடனே பக்கத்துலாம் கூப்பிட்டு ஒரு ஆம்புலன்ஸ் பிடிச்சி அவங்கள கொண்டு போனோம். கொண்டு போன கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் அவங்களுடைய ஜீவன் பிரிந்து விட்டது. கடைசியாக என்ன பார்க்கும்போது அந்த வீட்டை கட்டி முடிக்கவே இல்லை, செங்கலாக இருந்து அந்த வீட்டுக்கு நடுவில் கொண்டு வந்து அவங்க அம்மா ரொம்ப ஆசைப்பட்டாங்க. நம்ம கூட நாங்கள் அந்த தம்பிக்கு சொன்னோம், தம்பி என்னப்பா அப்படி கட்டா அதை விட்டு கூட கொண்டு வந்து இந்த பிரேதத்தை வைக்கிறேன்னு சொன்னது, இல்லை இல்லையே அவங்க ஆசைப்பட்டு கட்டினாங்க இல்லைங்களா, அதனால் அது உடையே இருக்கட்டும் அவங்கள சொல்லிட்டு அதற்குள்ளேயே கொண்டு வந்து அந்த அந்த நாளில் அந்த உடலை வைத்து அந்த நாளில் அடக்கத்தை அவங்க செய்து முடித்தாங்க. எதற்கு நான் சொல்லுகிறேன் என்றால், நம்ம நிறைய பிரயாசப்படுகிறோம், நம்ம பிரயாசத்துக்கு முன்பாக கர்த்தர் நமக்கு என்ன சில காரியங்களை முன்குறிக்கிறவராக இருக்கிறார். பூமியோ ஒரு மனுஷருக்கு கொடுத்தார் என்று சொல்லப்படும் பொழுது அங்கே கட்டப்படுகிற அந்த வீட்டிலே அவருடைய காரம் நம்ம கூட இருக்குமே. ஆனால் நாம் எடுக்கிற பிரயாசங்களை கர்த்தாவே நமக்கு ஆசீர்வதித்து, ஒருவேளை அது உள்ள குடியேற முடியாத நடபடி சத்துரு எவ்வளவுதான் போராட்டங்களை கொண்டு வந்தாலும் கூட கர்த்தர் நிச்சயமாய் அந்த காரியத்தை நமக்காய் செய்து முடித்து நாம் எடுத்த பிரயாசங்கள் கர்த்தருக்குள்ளே வீணா போகவில்லை என்பதை மற்றவர்கள் காணும்படி கர்த்தர் காரியத்தை செய்வார். எனவே எதை செய்தாலும் கர்த்தெடுப்பதை கேட்டு செய்வோம். கர்த்தர் எல்லாற்றையும் நமக்கு வாய்க்க செய்கிற தேவனாயிருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், மேம்மதிப்பைப்படுத்துகிறோம். ராஜா நீர் ஒருவரே எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும், எங்களுக்கு எல்லாவற்றுக்கும் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறதற்காய் மக்கள் நன்றி செலுத்துகிறோம், மேம்மதிப்பைப்படுத்துகிறோம். தகப்பனே இந்த விடயங்களை எங்களை வறுமையாக்குகிறோம். கர்த்தாமே கர்த்தர் வீட்டை கட்டாகிறாயில் அதை கட்டருடைய பிரயாசம் வருதா என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக கர்த்ததாமே அப்பா நாங்கள் எதை செய்தாலும் அது எங்களுக்கு பிரயோஜனமா இருக்கத்தக்கதாக நீர் கூட இருந்து காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாமத்தை எல்லாவற்றையும் நாங்கள் மகிமைப்படுத்தி உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you. Thank you.